நவராத்திரி ஆறாம் நாள் லக்ஷ்மி தேவிக்கு நம்ம தேங்காய் சாதமும் பச்சை பயிறு சுண்டலும் தான் படைக்க போறோம். இந்த தேங்காய் சாதமும் பச்சை பயிறு சுண்டலும் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ தேங்காய் சாதம் பண்ணிடலாம். வாணலியில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோம். இன்னைக்கு 1 கப் சாதம் எடுத்திருக்கிறோம், அதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ வடிச்ச சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா உதிரி உதிரியா வடிச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமா கடைசியா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம பச்சை பயிர் சுண்டல் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பச்சை பயிரை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ பச்சை பயிர் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3 கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் நம்ம பச்சை பயிரை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பச்சை பயிரை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, பச்சை பயிர் 1¼ பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
மறுபடியும் இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சுண்டல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துடலாம். பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சை பயிரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பச்சை பயிர் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தேங்காய் சாதமும் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காய் சாதத்தையும் பச்சை பயிர் சுண்டலையும் நம்ம லக்ஷ்மி தேவிக்கு நைவேத்தியமாக படைச்சிடலாம்.